ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் வல்லாரக்கீரை வல்லாரக்கீரைனாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைகள் ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவுமே நல்லது இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கீரை சட்னி அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் முழுசாக எடுத்துக்கோங்க வரமிளகாய் அஞ்சு அதோட ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அல்ல ஒரு கப் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு பல் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அதை சேர்த்திக்கலாம் இதோட அஞ்சு வரமிளகா அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சேர்த்துருக்க உளுந்தம்பருப்பு கடலைப்பருலாம் நல்லா ரோஸ்டாகி வரணும் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரான மனம் வரும் அதை பார்த்து நம்ம இறக்கணும் ஃப்ளேமை வந்து லோலையே வச்சுக்கோங்க ஹையில் வச்சு அது கருகிடக்கூடாது இதோட கருவேப்பிலையை எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்துங்க இப்போது இது பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அரைக்கும் போது சூடாக அப்படியே போட்டு அரைக்க முடியாது அதனால் பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி சின்ன வெங்காயம் பதினஞ்சு நம்பர் எடுத்து வச்சோம் இல்லையா அதை சேர்த்திக்கலாம் இதோட ஆறு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வணக்கி விடணும் வெங்காயம் ஓரளவுக்கு வருப்பட்டதும் எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதை ரெண்டா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு அதுவும் நல்லா வேகணும் வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதக்கி இருக்க வெங்காயம் தக்காளி கூட எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அந்த தேங்காய் துண்டுகளை சேர்த்திக்கலாம் இதோட புளி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சோம் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தேங்காய் அப்புறமா நல்லா ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் வணக்கிட்டு அதை வந்து மறுபடியும் அந்த பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுவும் சூடுலேருந்து ஆறணும் இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்து நாம் வல்லார கீரையை கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்டுகள் இல்லாமல் இலைகளை மட்டும் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் இந்த இலை வந்து நல்லா எண்ணெயெலாம் போது கீரையோட குவான்டிட்டி கம்மியாகும் அப்போது அதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு போல் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதுவும் நல்லா ஆறணும் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கனால சேர்த்த தேவையில்லை ரொம்பவும் ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களோட ஞாபக சக்திக்கும் ரொம்ப உதவும் இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மருந்து